அனைவருக்கும் வணக்கம். நாளை 24/6/2022 அன்று ஏகாதேசி வருகிறது. இந்த ஏகாதேசி வெள்ளிக்கிழமையோடு இணைந்து வருவது கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும். இந்த ஏகாதேசி தினத்தில் நாம் எம்பெருமான் ஸ்ரீனிவாசனை வழிபடும் பொழுது நம் வாழ்வில் ஏற்படும் சகல விதமான பிரச்சனைகளும் நீங்கி நம்மை வாழ்வில் உயரச் செய்வார். பொதுவாகவே பெருமாளுக்கு உரித்தான ஏகாதேசி தினத்தில் நாம் அவரை வழிபடும்போது நமக்கு வாழ்வில் ஏற்படும் பண பிரச்சனைகளும் மித்த பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பார் என்பது ஐதீகம். முப்பெரும் தேவர்களில் பிரம்மதேவன் படைப்பதற்கும் விஷ்ணு பகவான் காப்பதற்கும் சிவன் அளிப்பதற்கும் என்று படைக்கப்பட்டவர். அப்படி பார்க்கையில் விஷ்ணு பகவான் நாம் என்ன தவறு செய்தாலும் மன்னித்து நம்மளை காத்து ரட்சிப்பார். விஷ்ணு பகவானின் காலடியில் நாம் விழுந்து வணங்கும் போது சகலவிதமான பிரச்சனைகளும் நம் வாழ்வில் நீங்கி நம்மளை உயரச் செய்வார் என்று ஐதீகம். பொதுவாகவே இந்த ஏகாதேசி தினத்தில் நாம் மகாலட்சுமி தாயாரையும் விஷ்ணு பகவானையும் வழிபடும் பொழுது நம் வாழ்வில் அனைத்து நலன்களையும் பெற முடியும். இந்த மகாலட்சுமி தேவிக்கு உரித்தான வெள்ளிக்கிழமையோடு இந்த ஏகாதேசி விரதம் வருவது கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும். இந்த ஏகாதேசி அன்று மகாலட்சுமி பூஜை செய்வதன் மூலம் நம் வாழ்வில் செல்வ செழிப்புடன் வாழ முடியும். ஏகாதேசி தினத்தில் விரதம் இருப்பவர்கள் அதிகாலையிலே எழுந்து நீராடி பெருமாள் கோவிலுக்கு சென்று அவரை வழிபட்டு துளசி மாலை அவருக்கு சூட்டி அங்கு கொடுக்கும் துளசி தீர்த்தத்தை வாங்கி பருகுவதன் மூலம் அனைத்து விதமான நன்மைகளும் நம் வாழ்விலே பெற முடியும். தொழிலில் லாபம் ஏற்பட வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைய செல்வ செழிப்புடன் நாம் வாழ்வதற்கு ஏகாதேசி விரதம் மிகுந்த பலனளிக்கும். ஒவ்வொரு வருடத்திலும், அதாவது ஒவ்வொரு மாதத்திலும் 2 ஏகாதேசி வரும். ஒரு வருடத்திற்கு 24 முறையோ அல்லது 25 முறையோ ஏகாதேசி வரும். இந்த ஏகாதேசி தினத்தில் நாம் விரதம் இருப்பது அதிக பலனை அளிக்கும். ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய ஏகாதேசியை விட இந்த ஆணி மாதம் வரக்கூடிய ஏகாதேசி மிகவும் கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும். இந்த ஆணி மாதத்திலே வரக்கூடிய ஏகாதேசி யோகினி ஏகாதேசி என கருதப்படுகிறது. யோகினி என்றால் யோகமாக உள்ளவர்களை கூறுவார்கள். அதனால் இந்த விரதம் நாம் நாளை பின்பற்றுவோம் ஆனால் நம் வாழ்வில் அனைத்து யோகங்களும் நலங்களும் வளங்களும் பெற்று நம் வாழ்விலே செல்வ செழிப்புடன் வாழ முடியும். நாம் நாளை விஷ்ணு பகவானிற்கு விரதம் இருக்கும் பொழுது நாம் பால் பழம் மட்டுமே பருகி கொண்டு விரதத்தை மேற்கொள்ளலாம். இயலாதவர்கள் நம்மால் முடிந்தவற்றை கூறி விரதம் இருக்கலாம். பொதுவாக இந்த விரதத்தன்று விஷ்ணு சகஸ்கர நாமத்தை பாராயணம் செய்வதன் மூலம் அவருக்கு மிகுந்து பிடித்து போகும் நம்மள் மீது நம்மளுடைய வேண்டுதல்கள் சீக்கிரமாகவே பலிக்கச் செய்வார் அவர். அது மட்டுமல்லாமல் மகாலட்சுமி பூஜை செய்வதன் மூலம் நமக்கு எல்லா செல்வ நிலைகளையும் பெற முடியும். பொதுவாகவே ஏகாதேசி விரதம் இருப்பவர்கள் துளசி மாலை கோவிலுக்கு சாற்றலாம். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் இருந்தவாறே அவரின், அதாவது விஷ்ணு பகவானின் திருவுருவ படத்திற்கும் மகாலட்சுமி தாயாரின் திருவுருவ படத்திற்கும் துளசி மாலை அணிவித்து வெள்ளை மலர்களால் அவர்களுக்கு அபிஷேகம் பண்ணி ஆராதனை செய்யும் பொழுது நம் வேண்டுதல் அனைத்தும் நிலைக்கச் செய்வார், அதாவது பலிக்கச் செய்வார் என்பது பொருள். விஷ்ணு பகவானை ஏகாதேசியில் வரந்து வாழ்வில் அனைத்து நலங்களும் பெற்று வாழ்வர், அதாவது ஏகாதேசி விரதம் இருப்பவர்கள் சொர்க்கத்தை மிஞ்சும் அளவிற்கு வாழ்க்கையில் உயர்வர். சொர்க்க பதவி நமக்கு கிடைக்கும், அதாவது வைகுண்ட பதவி கிடைக்கும் என்றே பொருள். ஏகாதேசி விரதம் கடைபிடிப்போம் ஆனால் அந்த விரதத்தின் பலனாக நாம் சொர்க்கத்திற்கே செல்ல முடியும் என்பதே பொருள். ஆனால் இந்த யோகினி ஏகாதேசி அன்று நாம் விரதம் இருப்பது அனைத்து விதமான யோகங்களும் நமக்கு தரும், அதாவது சொர்க்கமே நமது அருகில் இருந்து வாழும்படியாக நம் வாழ்வில் அனைத்து மகிழ்ச்சிகரமான விஷயங்களும் நடந்து நலங்களும் நடந்து நாம் அந்த வாழ்வை அனுபவிக்க முடியும்.
அனைவருக்கும் நன்றி.